வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி அமைச்சர் விளக்கம். நாடாளுமன்ற மக்களவையில் அமைச்சர் கூறிய முக்கியமான தகவல், அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று 2ஆம் தேதி கேள்வி நேரத்தின் போது விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படுமா என்று ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். அதற்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் காரத் அவர்கள் எழுத்து மூலமாக பதிலளித்தார். அதில் கடந்த 2008ஆம் ஆண்டு விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் கடன் நிவாரண திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு விவசாய கடன் தள்ளுபடி திட்டம் எதையும் மத்திய அரசு கொண்டு வரவில்லை. எனவே SC ST பிரிவு விவசாயிகள் உட்பட எந்த விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்யும் திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் தற்போது இல்லை. அதே சமயத்தில் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் எண்ணற்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. உதாரணமாக, ₹3 லட்சம் வரையிலான குறுகிய கால பயிர்க்கடன்களுக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டது. பிணை இல்லாமல் வழங்கப்படும் விவசாய கடன்களின் உச்சவரம்பை ₹1 லட்சம் ரூபாயிலிருந்து ₹1,60,000 ரிசர்வ் வங்கி உயர்த்தியது. பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ₹6,000 வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.